ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்லைஸ் ஆஃப் த்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் என்னென்னா செரட்டைப்புட்டு. இந்த செரட்டைப்புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? 2 கப் அரிசி மாவு, 1 கப் திருவன தேங்காய், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு தண்ணி. இந்த சரட்டை புட்டு செய்கிறது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு என்ன என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் தேவையான அளவு அரிசி மாவு எடுத்துக்கோங்க, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி. தெளித்து விட்டுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும்போது சப்பாத்தி மாவு அளவுக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணக்கூடாது, உதிரியாக மிக்ஸ் பண்ணணும். இந்த பிரெட்டு துருவல் பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்கும்னு, அதே மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸ் பண்ணும்போது உருண்டை உருண்டையாக வரும், அதெல்லாம் கொஞ்சம் உடச்சி விட்டுட்டு நல்லா திருவுக்கு பிசைஞ்சுக்கோங்க. பார்த்தீங்களா எப்படி மிக்ஸ் பண்ணுறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா? இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சரட்டை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. 3 ஓட்டை போட்டுக்கோங்க. இங்கே பாருங்கள், நான் ஒரு எல்லோ கலர் துணி வச்சுருக்கேன். இந்த துணியை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்கள். 3 ஓட்டை இருக்கா, அது க்ளீனாக இருக்கணும். இப்படி துணியை எடுத்து சுற்றிக்குங்க, பாருங்கள் இவ்வளோ இந்த மாதிரி சுற்றிக்குங்க. இது ஏன் இப்படி சுற்றுறோன்னா, நம்ம அந்த பாத்திரத்தில் வைக்கிறதுக்கு பேலன்ஸ் வேணும். அதுக்காகத்தான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் திருவன தேங்காய் அதில் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு போட்டால் போதும். இனி அதுக்கு மேலே மாவு, அரிசி மாவு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த அரிசி மாவை அப்படியே போடுங்க. இந்த பார்த்திங்களா எப்படி நான் போடுறேன்னு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அப்படியே உதிரியாக நீங்கள் போட்டு வச்சா போதும். இனி இதுக்கு மேலே வேணும்னா நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி கீழே அடியில் தேங்காய் போட்டிருக்கேன், கீழே தேங்காய் போட்டதுனால உங்களுக்கு வேணும்னா மேலே போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்ட பிறகு இனி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, பாருங்கள் ஒரு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஆவி வருது பார்த்தீங்களா, தண்ணி நல்லா நம்மளுக்கு கொதிச்சிடுச்சு. இனி இந்த தண்ணி கொதித்த பிறகு இந்த சரட்டையை அது மேலே வைக்கணும். வீட்டில் பாத்திரம் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி ஷேப்பு, அந்த சரட்டையை பேலன்ஸ் பண்ணுற மாதிரி ஷேப்பில் ஏதாவது ஒரு பாத்திரத்தை வைங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட புட்டு ரெடி. சரட்டை புட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி கமத்தி போட்டுங்க, பார்த்துங்க எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. இந்த இயற்கையான சரட்டை புட்டு செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்களா? உங்களுக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.